இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், என்ன நடந்தது தெரியுமா? ஒரே பந்தை துரத்தி இரண்டு திசையில ஓடிய இந்திய வீரர்கள், அது பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலாந்து அணி வீரர் அடித்த பந்தை தடுக்க இந்திய அணி வீரர்கள் இரண்டு திசையில ஓடிய வீடியோ காட்சியானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இங்கிலாந்து அணி தற்போது டெஸ்ட் போட்டியில் விளையாடி வருகிறது. இரண்டு அணிகளுமே மோதும் முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்து வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 578 ரன்களை குவித்தது. இதில் அதிகபட்சமாக இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் ஜோ பிரிட் 218 ரன்கள் அடித்தார். இதனை அடுத்து களமிறங்கிய இந்திய அணி 337 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இந்நிலையில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டு இருந்தபோது இந்திய அணி வீரர் அஸ்வின் வீசிய 151வது ஓவரில் இங்கிலாந்து வீரர் ஒல்லி போப் அடித்த பந்து ஒன்று பேட்டில் ஏஜாகி கீப்பருக்கு பின்னால் சென்றது. பந்து செல்லக்கூடிய திசையை சரியாக கணித்த ரோஹித் சர்மா பந்தை எடுக்க பந்து செல்லக்கூடிய திசையில் ஓடினார். ஆனால் பந்து செல்லக்கூடிய திசை தெரியாமல் கீப்பிங் செய்து கொண்டே இருந்த ரிஷப் பந்த் சம்பந்தமே இல்லாமல் பந்து சென்ற திசைக்கு எதிராக ஓடி கேட்ச் பிடிப்பது போல சென்றார். எனவே ஒரு பந்திற்கு இரண்டு வீரர்கள் எதிரெதிர் திசையில் ஓடிய காட்சியை பார்த்த போட்டி வர்ணனையாளர்கள் சிரித்தனர். இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகி வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெற இன்னும் 381 ரன்கள் தேவை. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதக்கூடிய முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணியானது ஒரு விக்கெட்டை இழந்து 39 ரன்களை அடித்தது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 578 ரன்களையும் இந்திய அணியானது 337 ரன்களையும் அடித்தது. இந்த டெஸ்ட் போட்டியில் இதுவரை இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் மட்டுமே சதமடித்து உள்ளார். அதுவும் இரட்டை சதம். 377 பந்தில் 218 ரன்கள் அடித்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியுடைய அபார பந்துவீச்சால் இங்கிலாந்து அணி 178 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையுமே இழந்தது. அஸ்வின் 6 விக்கெட்களை எடுத்து அசத்தினார். இதனால் இந்திய அணிக்கு 420 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டை இழந்து 39 ரன்களை அடித்தது. ரோஹித் சர்மா 12 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். இன்று கடைசி நாளில் இந்திய அணி வெற்றி பெற 381 ரன்கள் தேவை. அதுவே இங்கிலாந்து அணி வெற்றி பெற 9 விக்கெட்கள் தேவை. விராட் கோலி தலைமையில் இந்திய அணி டெஸ்டில் 11 போட்டிகளில் 4வது இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு மேல் என்ற இலக்கை துரத்தி உள்ளது. இதில் 9 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து உள்ளது. 2 போட்டிகள் டிரா ஆகி உள்ளது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.